நட்டி வேற இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தான், ஏன்னே தெரியல. பப்ளிசிட்டி நல்ல ரீச் ஆயிருக்கு, ஸோ அதுக்கு நீங்க சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொன்னேன். நானு கேஜிஎஃப் எடுக்கும் பொழுது இப்போ யஷுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு வேல்யூ உள்ள ஹீரோவான்னு பார்த்தா கிடையாது. அதே மாதிரி பாகுபலி எடுக்கும்போது பிரபாஸுக்கு 300 கோடி கலெக்ஷன் வருமானா, அப்போ அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது. அவர் 300 கோடிக்கு வேப்ப மரம் புளிய மரம்னார். திரும்ப நான் அவரை மாதிரியே வேப்ப மரம் புளிய மரம்னு. நல்ல வேலை நீங்கள் என்ன கூப்பிட்டீங்க, இல்லைன்னா ஏதோ வேறு ஏதோ லாங்குவேஜ் படம் மாதிரி போயிட்டுருக்கு. ஆடியோ ரிலீஸ் நட்டி வேறு இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தான், ஏன்னே தெரியல. என்ன நட்டி இந்த கெட்டப்புக்காக பேசினியா இல்லை கண்ணாடி போட்டுன்றதா இங்கிலீஷில் பேசினியா? தமிழ் எல்லாமே என்ன? ஸோ இப்படி வந்துடுங்க ரெண்டு பேருமே சார். வாங்க சார். தமிழில் அதே மாதிரி ரசிகர்கள் எல்லோரும் எல்லாருக்குமே கை தட்டுங்கப்பா. ஆமாம், எனக்கு நம்மளை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசருக்கு முதல்ல கை தட்டுங்க, ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்கெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ தேங்க்யூ சார். ஃபஸ்ட் டைம் இங்கே தமிழில் வந்து 2 படம் பண்ணியிருக்காங்க, பட் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கப்பட்டி ராமசாமி தான். தெலுங்கில் வந்து பிரபாஸ் வச்சு பண்ணுறாங்க, ரவிதேஜா வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய பேனர். அண்டு ஏற்கனவே பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சார் வந்துட்டு ஒரு பயத்தோடையே இருக்கார் இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். நான் சொன்ன அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார், எல்லாமே ஸ்மூத்தாக நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன ஒன்று உங்களுக்கு பப்ளிசிட்டி நல்ல ரீச் ஆகிருக்கு, ஸோ அதுக்கு நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ அண்ட் தென் இந்த ப்ராஜெக்டோடைய டிசைனர் நட்ராஜ், இவர் தான் காரணம் இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு. ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ணி கொடுத்ததே அவர் தான். ப்ராஜெக்ட் டிசைனர் அப்படின்னு சொல்லலாம்ல, இல்லை என்ன சொல்லணும், கோ ப்ரொடியூசர், க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ என்னென்னா எந்த அளவுக்குன்னா இந்த ஷெட்யூல் வந்து நாங்கள் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது 65 நாள் ஷூட்டிங் நான் ஸ்டாப்பாக பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ 65 நாளும் எல்லா ஆர்டிஸ்ட்டு கிடைக்கிறது கஷ்டம், லொக்கேஷன் கிடைக்கிறது கஷ்டம், இப்படி எல்லாமே கிடைக்கிறது கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் நட்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி அந்த 65 டேஸ் நான் ஸ்டாப்பாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு நன்றி சொல்லணும். ஆனால் அது மட்டும் கிடையாது, எந்த அளவுக்கு இவர் திறமசாலின்னா ஒரு சின்ன கலாயலான விஷயம் சொல்லிடுறேன். அதாவது நாங்கள் வந்து 65 நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஈவினிங்கில் வந்து ஷட்டில் விளையாடிட்டு இருப்போம் அங்கே. சரி, போர் அடிக்குது, ஈவினிங்கில் ஷட்டில் விளையாட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு. அப்போது நட்ராஜ் சொன்னார், இது மாதிரி ஹீரோயினும் கூப்பிடுங்க ஷட்டில் விளையாடுறதுக்கு வரட்டும் அப்படின்னாரு. அப்படியே ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கே இருப்பாங்க தெரியாது, பட் நான் சொன்ன மேகா ஆகாஷ் கிட்டே இது மாதிரி வாங்க ஷட்டில் விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்களே வர சொன்னால் எல்லாம் சேர்ந்து விளையாடலாம், ஏன்னா நட்டி சொன்னாங்க டேரக்டர் எல்லாரும் வரேன்னாங்கன்னு. அவங்களும் ஓகே அப்படின்னாங்க. மறுநாள் கொஞ்சம் நிறைய சவுண்டு கேட்டுது. ஸோ ஓகே, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டாங்க. நட்டி ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு பாடியெல்லாம் டைட்டான டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாகி வந்து நின்னார். பார்த்தா மேகா காஷ் அவங்க அம்மா சித்தி அத்தை தொத்தா எல்லாரையும் ட்ராக்ஸ் பேண்ட் போட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் அப்படியே கம்முனு திரும்பி நின்றுக்கிட்டேன். ஆனால் நட்டி அங்கேயும் ஒரு ப்ராஜெக்ட் டிசைனர்ன்றதை காட்டுறதுக்காக ஹீரோயினுடைய அம்மாவை பார்த்து, மேகா ஆகாஷ் அம்மாவை பார்த்து, நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டு படத்தில் மேகா ஆகாஷோடைய அம்மா கேரக்டராக நடிக்க வச்சுட்டாரு. ஆக்சுவலாக என்னென்னா அம்மாவுக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க, கிடைக்கல டேட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு. ஸோ அதையும் வந்து அம்மாவை போட்டு அந்த அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த படத்தை நிறுத்தாமல் எப்படியெல்லாம் கொண்டு போக முடியும் அப்படின்ற லெவலில் கொண்டு போனார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். விஸ்வாஸ் சார், அகெயின் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் யூ. ஸோ டெஃபினட்டாக அந்த படம் பெரிய ஹிட் ஆகும். அதுவும் என்ன வச்சு நீங்கள் இவ்வளோ பெரிய படம், அதாவது கேஜிஎஃப் பாகுபலிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கேஜிஎஃப் எடுக்கும் பொழுது இப்போ யஷுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு வேல்யூ உள்ள ஹீரோவான்னு பார்த்தா கிடையாது. ஆனால் அவங்க அந்த கதையை அந்த கான்செப்டை நம்பி எடுத்தாங்க. அதே மாதிரி பாகுபலி எடுக்கும்போது பிரபாஸுக்கு 300 கோடி கலெக்ஷன் வருமானா, அப்போ அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது அவர் 300 கோடிக்கு. ஆனால் அந்த கதையை நம்பி எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கதையை நானும் கார்த்திக் யோகியும் ரெடி பண்ணிவிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட ட்ரை பண்ணோம். எல்லாருமே ஐயோ சந்தானத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் ஆகி தாங்காது, இது பெருசாக இருக்குமே, இது இப்படி போகுமே அப்படின்னாங்க. பட் பீப்புள் மீடியா விஸ்வாஸ் சார் வந்துட்டு, நான் கதையை தான் நம்புகிறேன், அதனால் நான் கதை தான் ஹீரோ, அதை நம்பி நான் எடுக்கிறேன் அப்படின்னு. என்னுடைய லைஃப்பில் எனக்கு இது தான் மிகப்பெரிய பட்ஜெட் படம். ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட் படமாக எடுத்திருக்காங்க. ஸோ கதாநாயகன் இவங்களாம் நம்புறதை விட கதையை நம்புகிற ப்ரொடியூசர் என்றைக்குமே தோத்ததில்லை சார். எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க, நீங்களும் கண்டிப்பாக அந்த படத்தில் ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. அதாவது எனக்கு பாடவே வராது, நான் பானை பத்திரம் மாதிரி பயந்துட்டு வீட்டில் நான் வரலன்னு என்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அங்கே வந்து எனக்கு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தார். அது எந்த அளவுக்கு ஆகிடுச்சுன்னா டியூஷன் மாதிரி ஆகிடுச்சு. வேப்ப மரம் புளிய மரம் அதாச்சும் மேலே கீழே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார்.
நான் அவரை பார்த்தேன் சார், சொல்லுங்க அப்படின்னு அவர், வேப்ப மரம் புளிய மரம்னாரு. நானும் அவரை மாதிரியே வேப்ப மரம் புளிய மரம்னு இல்லை சார், ஆக்ஷனை மாத்திட்டார். அப்புறம் வேப்ப மரம் புளிய மரம்னாரு. திரும்பி நான் அவரை மாதிரியே வேப்ப மரம் புளிய மரம்னு ஒன்று அவர், ஏங்க நான் பண்ணுற ஆக்ஷன் மட்டும் கரெக்டாக பண்ணுறீங்க, ஆனால் அந்த மாதிரி பாடவே மாட்டீங்களே அப்படின்னு அன்னைக்கு அவ்வளோ டென்ஷன் ஆனார். ஆனால் அப்புறம் எனக்கு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து என்னை பாட வச்சாரு. ஸோ அவருக்கு உண்மையிலே என்னை பாட வச்சதுக்கு மனமார்ந்த நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ.